RX King-னு ஒரு மாடல் இருக்கு. ரைட் பண்றதுக்கே நல்லா இருக்கு. 2.5 to 2.7 ஆயிச்சு. செயின்ஸ் பாக்கெட் வந்து டைட்டானியம். மைலேஜ் அதான். ஏ டாகி சரவுண்ட் பண்ணிச்சு போல. சைடு ஸ்டாண்ட் கூட போட்டுறோம். ஸோ கைஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் இது மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்க போங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா RX-Z அதுவும் ஃபுல்லி மாடிஃபைட் நாட் ரெஸ்டோர்ட். ரெஸ்டோர்ட் மீனிங் வந்து வேறு. ஸோ இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு தான். ஹை கைஸ். ஹை கைஸ். ஓ ஹே கைஸ். ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் பைக் கிளாஸ் பைக்கர். டெவலப்மெண்ட் 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 ஒன்லி. ஸோ எஸ், இது ஒரு விண்டேஜ் பைக், பட் ஆனால் ஒரு மாடிஃபைட் பைக். இந்த பைக்கை வந்து நான் அந்த விண்டேஜ் ராலி ஸோ அந்த மீட்டப்பில் இந்த பைக்கை நான் பார்த்தேன். நீ எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்கடா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ அந்த விண்டேஜ் ராலி மீட்டப் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணன்றது நான் வீடியோவில் சொல்லலை. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தான் மெயினாக போகிறதா இருந்தது. அது கம்பெனி கொடுக்க தான் நான் போனேன். அது ஆக்சுவலாக என்ன மீட் வெறும் மீட்டப் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். பிரவீன் அப்படின்னு இருக்க அந்த ப்ரோவும் தான் அந்த விண்டேஜ் ரைடர், மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ் சம்திங் அந்த சேனல் பேர். ஆனால் விண்டேஜ் ரைடர்ஸ்னு ஸ்டார்ட் ஆன வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சேனலில் அட்மின் அவர் தான். ஸோ அவங்க நடத்தினது தான் அந்த ரேலி. ஸோ இதை நாங்கள் சொல்லலை. அதனால ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கும் அது நானும் அம்மா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் இப்போ சொல்கிறேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு இடம். அந்த மீட்டப்பில் நீங்கள் நினச்சிருப்பீங்க, சரி நம்ம ஃபஸ்ட்டு RD350 தான் போடுவோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எஸ், RD350 போகணும் தான். இன்னும் நான் கான்டாக்டே பண்ணல, நான் நம்பர் இருக்கு. என்னடா? ஸோ நான் என்ன ஒரு கான்டாக்டோட பண்ணல, ஏன்னா அது கரெக்டாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்ல. பல்லா வரோம் எங்கள் கோட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் அவன் கூட. ஆனால் அவன் வீட்டு விட்டு வெளியேற மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ கால் பண்ண போனே எடுக்கல. நாய் என்ன சொல்றதுமே தெரியல. நிறைய சந்தா போகுதுப்பா. போகும்போதே நல்ல வரவேற்பு. சேம் அதே வீடியோவில் வந்து RX-Z சோக்கு போட்டிருக்கு ப்ரோ, சோக்கு போட்டிருக்கு ப்ரோ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொன்னீங்க. கரெக்டாக தான் சோக் போட்டு தான் இருக்கா. அந்த வண்டி வந்து அது இன்னும் ஒர்க் ஆகாது. கேபிள் கனெக்ஷன் மூல சோக்கு அங்கே போகாது. இரு கால் பண்ணுவோம். புதுசாக ஒரு கேமரா மவுண்ட் வாங்கியிருக்கண்டா, நசுக்கி உடச்சிடாத பின்னாடி. ஹாய் ப்ரோ, இறங்குடா மச்சான். சார் எனக்கு தெரிஞ்சு மேபி அதிகமா இருக்கும். கழுதுடா. இன்னொரு RX-Z வருது. ஒண்ணுதான் தெரியும், ரெண்டு வருது. டிஃபரெண்டா இருக்குல்ல ப்ரோ. இது நம்பர் பிளேட் போட முடியல. பிடிக்க மாட்டாங்களா ப்ரோ போலீஸ்லாம்? பிடிக்க மாட்டாங்களா? அடுத்த சிக்னல் பிடிச்சா குருவின்னு சொல்லு. மச்சான் எப்படி டிஃபரெண்டா இருக்குல்ல? கேரளா வண்டி. கேரளா வண்டி டிஃபரெண்டா இருந்தா கேரளா வண்டி. நான் ஃபஸ்ட்டு வண்டி நார்மலாக சொல்லிடுறேன், எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம் சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் கூகுளில். எல்லாம் விளாட்றாங்களே எப்படி ரோட்டில் எடுத்துவேன். ஸோ கைஸ், நான் சொன்ன பைக்கே இது தான். ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, நான் இப்போ இப்படி சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக RX-Z-க்கு அப்புறமா லான்ச் ஆன பைக்கு. ஏன்னா RX-Z வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து RX-Z லான்ச் பண்ணாங்க. அதாவது 1996 வந்து RX டிஸ்கண்டினியூ ஆச்சு. 1997 வந்து இது லான்ச் ஆச்சு. ஸோ இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 14 horsepower, அதுவும் வந்து 7500 RPM. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 12 Nm ஆஃப் டார்க், அது வந்து 6500 RPM. ஸோ இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு 135 cc. பர்டிகுலர் இந்த பைக் பார்த்தீங்கன்னா RX-Z வந்து யாராவது ரெஸ்டோர் பண்ணுறாங்களா, ரெடி பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லுக் இருந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நானே அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து அந்த மீட்டப்பில் நான் பார்த்த அன்னைக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்தோனேஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து RX-Z அண்ட் அந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைக்ஸ் தான் அவங்க வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. அதை மாட் பண்ணி அந்த மாதிரி தான். ஸோ அங்கேருந்து நிறையா இம்போர்ட் பண்ணி இல்லை மாட்டிருக்கதா சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே என்னென்னு கேட்குதுனோ, இது வந்து டேம்பர். ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ஸ்டேரிங் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஃபோக் டேம்பர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது டேம்பர், அவ்வளோதான். இவங்க வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கூட இதுக்கு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு வடி தான் அழுத்தினா ஆனாயிருச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமாக பண்ணியிருக்காங்க. நார்மல் லுக்கு தான், ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்குல்ல. ஸோ அது வந்து இவங்க கஸ்டமாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா கேசி கஸ்டம்ஸ்னு இவங்க ரெடி பண்ணுற பைக்ஸோட அந்த நேம் இருக்குது. ஈவன் ஸ்விங்காம் கூட பாருங்களேன், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேசி கஸ்டம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்களா உள்ள ரெண்டு அனிமேஷன் இது ஒன்று இருக்குது. இது எந்த அனிமேஷன் ப்ரோ? இது ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட் தான் ப்ரோ, பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன். ஹைட்ரோ டிப்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்கர் கிடையாது. ஓகே ஓகே. ஹைட்ரோ டிப் நானே பண்ண வீட்டில். இது இந்த பாட்டு இந்த பாட்டு ஃபோக் கொஞ்சம் அப்படி தூக்குன மாதிரி இருந்தது.
இன்ஜின் ஏதாவது போர் பண்ணீங்களா ப்ரோ? இல்ல அதெல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கதா? ஸ்டாண்டர்ட் தான். ஆனா இது வந்து கிங் போர். RX கிங் னு ஒரு மாடல் இருக்கு இந்தோனேஷியால. அதோட சிலிண்டர் ஹெட் வந்து Y125Z னு ஒரு மாடல் இருக்கு. அது இன்ஜின் கேஸும் வந்து கிங் இதுலயே வந்து நிஞ்சா டைப் பண்ற கேஸ். இந்த சைடு வரும் கிளட்ச். சோ அப்ப எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் மாட்டிருக்கீங்க. நார்மலா வந்து கேபிள் தான் வரும். இதுல வந்து ஆயில் வரும். ஆயில் வந்து ஹைட்ராலிக் கிளட்ச். இது நிசின் பிராண்ட். கிக்கரோட ஃபேசர் கிக்கர் மாதிரி இருக்கு. கிக்கர் வந்து FZ இது. ஃபுட் ரெஸ்ட் வந்து எப்பவுமே யூசுவலா எல்லாரும் இங்க வைப்பாங்க. சென்னையில போர்ட் பண்றவங்க எல்லாம் இங்க வைப்பாங்க. நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் இப்படி உட்காந்து ஓட்டணும் ஃப்ரண்ட்ல வச்சேன். அதனால கிக்கர் இடிச்சுது. கிக்கர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறது. சைட் ஸ்டாண்ட் கூட இம்போர்ட் தான். ஓ ஓகே ஓகே. கலர் ஹீட் பண்ணி மாத்திருக்கீங்க போல. இல்ல இல்ல, அது அங்க இருந்து வரும் போதே அப்படிதானா? செயின்ஸ் பாக்கெட் வந்து டைட்டானியம், மேல செயின் கோல்டு செயின், RCB. ஓ அதுவும் அந்த பிராண்ட்லயே. இந்த ஃபுட்டர்ஸ் ஆ தெரு தெரு பார்த்தல. நல்லா இருக்கு நினைச்சேன் இந்த சஸ்பென்ஷன் ரேட் மட்டும் எவ்வளவு ப்ரோ வரும்? ரியர் இது வந்து 3000 சம்திங் வரும். அது வந்து உங்களுக்கு 10000 மேல வரும் RCB ல. ஓகே ஓகே. அது அந்த பிராண்டுக்காக தான். அதே மாதிரி இந்த டேம்பர் வந்து ரேசிங் பாய் டேம்பர் தான். இது வந்து 5000 சம்திங் வரும். இதுல நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட் சாஃப்ட். வேற ஏதாவது மிஸ் பண்ணலாம் ப்ரோ? வேற ஏதாவது இருக்கா? ஹெட் லைட் கோல்ட் கலர்ல போட்டுருக்காங்க. ஆமா, கலர் டிஃபரெண்டா இருக்கு வேற மாதிரி. சோ டிண்டட்லாம் இல்ல, நார்மலா லைட்டே. ஓகே ஓகே, புரியுது புரியுது. நல்ல இருக்கு. ஒரு ஒரு பாட்ட நானே கையால பெயிண்ட் பண்ணேன். ஓகே, கொடுத்து பெயிண்ட்லாம் பண்ணல. நீங்களே பெயிண்ட் பண்ணது? நானா பெயிண்ட் பண்ணது. வீட்லயே பண்ணது. 1 மந்த்ல முடிச்சேன். வண்டியை பிச்சு 1 மந்த்ல மாட்டேன். வர்த்து ப்ரோ. மைலேஜ் முக்கியமா? மைலேஜ்லாம் ஒரு 15-20 தரும். அவ்வளோ தரும். RX-ஏ வந்து நார்மலாக கொடுங்க. இந்த வந்து 20-25 தான் தரும். ஓட்டுறதை பொறுத்துலாம். அது மைலேஜ் தரணும்னா கூட ஏதோ வேற மாதிரி கூட பண்ணுவாங்களாமே, டியூன் பண்ணுறது. வேற கார்பரேட்டர்லாம் போடுவாங்க. பல்சர் கார்பரேட்டர், ஸ்ப்ளெண்டர்து கூட போடலாம். ஓகே, அதெல்லாம் வண்டி பர்ஃபார்மன்ஸே வந்து ட்ராப் பண்ணும். இது எப்போ ப்ரோ ஸ்டாப் பண்ணாங்க இந்த மாடல்? 2000-2001 வந்து 5 ஸ்பீட். இது 4 ஸ்பீட் தான். 97 இது ஃபர்ஸ்ட் இயர் லான்ச் ஆனது அந்த மாடல். இது நான் ஒரு ஓட்டி பார்த்து அறிவி சொல்கிறேன். பொறுமையாக ஓட்டுங்க. ஓகே ஓகே. இது வரைக்கும் 68. இது வேறையா? இதுல டிஸ்அட்வான்டேஜ் இதுதான் பாத்தியா? இவங்க பார்ட் பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு மாற்றமே கொடுக்குறாங்கல்ல. இதனால மெயினா என்ன ஆகுதுன்னா, இதுதான் மீடியா. இப்ப இது மட்டும் ஓவர் ஹீட் ஆகுது. அப்படி ஆகக்கூடாது மோஸ்டா. நம்ம அதான் அப்படி சொல்றேன். ஏ டாகி சரவுண்ட் பண்ணிச்சு போல ஆண்டி. இது அடிக்கடி இந்த ஏரியாவில் வந்து போகிற வண்டின்றதுனால டாக் நம்மளை அட்டாக் பண்ணல. கௌஷிக் கௌஷிக் கௌஷிக். ஒரு சாருங்க, ஸ்பீடோ மீட்டர் ஓடுதா? RPM மீட்டர் மட்டும் தான் ஓடுற மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்ட முருகதா, சூப்பர் சார். ஆமா, ஸ்பீடோ மீட்டர் ஓடல. இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? அதுவும் நான் வந்து இப்போ கம்மியாக ஓட்டிட்டு இருக்கேன். 6000-7000 RPM கிட்ட நான் போனேன்னா அதோட பீக் டார்க் அண்ட் பீக் பவர் பார்க்க மாறேன். பீக் டார்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். என்ன மீனிங்னா, நம்ம ஃபாஸ்டாக ஓட்டலாம். பிரேக் வந்து இம்ப்ரெசிவ். இப்படி இறங்க முடியாது, மறந்துட்டேனே. இதில் தான் இறக்கி ஆகணும். இது போட்டிங்லாம் பண்ணல, ஒரிஜினாலிட்டி செட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே ஓகே. ஆடாடி ஆனே பண்ணடா நம்ம அங்கேருந்து. இங்கே பட்டனே அழுத்தல தானே?
கேமரா ஆன் பண்ணுண்டா ரெண்டுமே ஆன் பண்ணு இது ஆன்ல தான்டா இருக்கு பிளிங்க் ஆகுதுல இது அவ்வளவுதான் ப்ரோ சரி ஓகே ப்ரோ ஓகே மச்சான் வண்டி ஹைவேல ஓட்டும் போது எல்லாமே கலண்டுருச்சுடா என்னடா சொல்ற ஏதோ ஆயில் எல்லாம் செதறன மாதிரி இருக்கு மனசே கஷ்டமா இருக்குடா ஒரு வீடியோ உருப்படியா எடுத்தேன்னு சொன்னா அந்த எஸ்தோஸ் போனது மட்டும் தான்டா மத்ததெல்லாம் ஒர்க் ஆகுது ஸ்கிரீன் ரெஸ்பான்ஸ் சுத்தமா இல்ல கட் பண்றேன் பாருங்களேன் இதனாலதான் கோப்ரோ மேக்ஸ் வாங்குறாங்க நிறைய பேர் அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியல சரி என்னமோ ஒண்ணு போயிட்டு வருவோம் சோ இந்த ஒரு இதுலயே நான் என்ன பண்ண போறேன் எப்படி எப்படிலாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே பண்ண போறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரை தான் எடுத்துட்டு வந்தேன் சாரி டாகி சாரி சாரி ப்ரோ டே வீடியோ கட் பண்ணி தொலடா டே சாவடிக்கிறாங்களே நீ இன்னும் ஷூ ஓடல டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் வைப் அந்த பையன் கார் கார வச்சிருப்போம் வண்டி எப்படி தெரியுது பாரு ஃபுல்லா நான் இன்னும் நான் இப்படி நிக்க வச்சிருக்கேன் நான் படுக்க வச்சுனா வண்டி ஃப்ரண்ட்ல இருந்து ஃபுல்லா தெரியும் ஆனா அது பயமா இருக்கு இப்படி படுக்க வச்சிரு பயப்படாத பயப்படாதரா உன் இஷ்டம் உனக்கு என்னமோ நீ அதான் முடிவு பண்ணும் போட்டுப்பா இப்ப இதை போட்டனா ஒன்னு ஹெல்மெட் போட்டா ஹெல்மெட் போடாம விடு ரெண்டுத்துல உனக்கு ஹெல்மெட் போடாம தான் ரீல்ஸ் போடுவ நீ ஆனா மத்தெல்லாம் பாப்பாங்களா எனக்கு அங்கே மொத்தம் 2.7 lakhs கிட்ட செலவு பண்ண ஒரு RX-Z இப்படி தான் செலவு பண்ணுமா ப்ரோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாட்டா ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் வந்து இப்போ கார்ஸில் பார்த்தீங்கன்னா சிவிக் பாடி கிட்ஸ்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கார்ஸ் பைக்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு மாடுன்றது வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுவாங்க ஒன்று ஒன்றும் ஸோ அது டிஃப்ரெண்ட்டு ஸோ நம்ம வந்து ரெஸ்டோர்ட் வந்து நிறையா பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி மாடுன்றது வந்து நம்ம வந்து இப்போ தான் நம்ம சேனலை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் சரியா நம்ம இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ பைக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சந்திர ப்ரோ ஸோ இப்போ மாடிக்கு பேச வரும் நிறைய சமம் நடந்தது இதை நான் லைனாக சொல்கிறேன் போர் அடிக்காது நல்லா இருக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ண ஹெல்மெட் எல்லாம் தேவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு தான் யோசிக்கிறேன் எதையும் மாந்திரமேனு பார்த்தா கேமரா எடுத்துகிட்டு வரல சரி உடம்பு சரியில்லாமல் இருக்கே சரி இப்பயே ஊசி போட்டனா நமக்கு வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு வருமுன்னு காப்போம் அந்த பிளானை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஸோ நானும் ஊசி போட்டேன் இவங்க அவங்க கொடுத்த மாத்திரை என்னென்ன தெரியல ஓவர் டோஸ் தெரியல தூங்கணும் அப்படி ஒருத்த தூக்கம் அப்படின்னு எழுந்துச்சு நடக்கும் போதெல்லாம் மூச்சு படபட படபடம் ஆகுது அந்த அளவுக்கு மாத்திரையை கொடுத்துருக்காங்க மயக்கமாக இருக்கு ஸோ நானே கேமரா எடுக்க கீழே போயிட்டேன் எங்கள் அப்பா பார்க்குறாரு நான் குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா பார்த்துருப்பாரு பட் ஆனால் குடிக்கல அவன் கொடுத்த மாத்திரை வேலை செய்யுது இங்கேயும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பேசியிருப்பேன் ஹாய் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் தான் யோசிக்கிறேன் மைக்கை வந்து ஃபோனில் சொருவில் இப்படிதான் சொதப்பணும் சத்தியமாக வண்டியில் வெளியே போயிடவே கூடாது இந்த கண்டிஷனில் அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா தேவையெல்லாம் மொக்க போட்டேன் பார்த்தீங்களா வைசர் ஃபுல்லாக போயிடுச்சு டின்ட்டே கிடையாது ஒன்றுமே அதில் அதனால தான் உள்ள கண்ணாடி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் என்ன அது லைட் இது உள்ளே இருந்து அப்படி தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க நானே ரெண்டாவது வீடியோ அப்படி தான் ஒத்து பார்த்துருந்தேன் அந்த நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ காரில் இப்போ பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் ஆக்சுவலாக சேனலோட அபவுட் பார்த்தீங்கனாலே தெரியும் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரெண்டுமே ரிவ்யூ ட்ரோல் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி தான் போட்டு வச்சிருப்பேன் ஸோ எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ஸோ ரெண்டுமே போடுவேன் ரெண்டுமே ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன் பைக்ஸ் தான் அதிகமாக வரும் கார்ஸ் வந்து எனக்கு எப்போ டிஃப்ரெண்ட்டாக எனக்கு எதாவது பண்ணணும்னு தோணுதோ அப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஆர்எக்ஸ் எட் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இப்பெல்லாம் பண்ணலாமா இப்பெல்லாம் போடலாமா அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோதான் பாய் கொஞ்சம் புளிச்ச மாதிரி பேசிட்டோமோ பேசிட்டு பைக் மாந்துட்டு எடுத்துகிட்டு போ ஹெல்மெட் மட்டும்தான் பாய்